வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி நான் பார்த்துக்கிறப்பான். நீங்களே இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறீ இந்த அப்ளிகேஷனை பற்றிய ஒரு வீடியோ தான். என்னென்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோனை வந்து அழகாக மாற்றுறதுக்கு ஒன்று வால்பேப்பர், ரெண்டாவது ஐகான் பேக்ஸ், இது ரெண்டு தான். இப்போ நான் பயன்படுத்திக்கிற வால்பேப்பர் பார்த்திங்கன்னா வாட்டர்ஃபால் லைவ் வால்பேப்பர். இதை பற்றிய ஒரு வீடியோ தான் இன்று. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க. இந்த லைவ் வால்பேப்பரோட சவுண்டிங் இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஏற்றது போல் சத்தத்தையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து வாட்டர்ஃபால் லைவ் வால்பேப்பர்னு டைப் பண்ணிக்கிறீங்க. வால்பேப்பர் சர்ச் கொடுத்துக்கிறங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இருக்கக்கூடிய ஆப்ஷனை தேர்வு பண்ணிக்கிறீங்க. அதாவது லைவ் வால்பேப்பர் ஹெச்டி 3D இருக்கு இல்லையா, இது அந்த கம்பெனி. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறங்க. ஓப்பன் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி, இல்லை வந்து விளம்பரம் தாங்க பிரச்சனையாக இருக்குது. கண்டினியூ. முதல்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர் தீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இருக்குது பதிலாக உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை பேக்ரவுண்டு ஒன்று ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்திங்களா வந்து 8-9 அருமையாக இருக்கும். 8-9 காட்டிடுறேன். இதுதான் வந்து இந்த பேக்ரவுண்டு. இப்போ வந்து திரும்ப வந்து அதில் போய்கின்றோம். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஷார்ட்கட் டு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிக்கிறங்க. இதை டிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஷார்ட்கட் செட்டிங்ஸ் இந்த பாருங்கள் இருக்குது. கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, டிஜிலாக்கர்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாருங்கள் ஒரு கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள் பாருங்களேன், நேராக செட்டிங்ஸ்க்குள்ளே வந்துடும். இதுதான் அந்த செட்டிங்ஸு. அதுக்கு வந்து ஷார்ட்கட் டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அது மாதிரி வந்துடும். அடுத்து எனேபிள் சவுண்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டோம்னா அந்த நீர்வீழ்ச்சிக்கு ஏற்றாது போல் சவுண்டு வரும். இப்போ சவுண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சவுண்டு ஒன்றிலே இருக்கட்டும், அதே நல்லாயிருக்கு. வால்யூம் ஓகே, வால்யூம் அப்படியே இருக்கட்டும். இல்லை இல்லை எதுவுமே மாற்ற வேண்டாம், திரும்ப ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுவேன். எப்படி இந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கோ அப்புறம் சவுண்டை குறைக்கும். இந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கோ அந்த நீர்வீழ்ச்சிக்கு ஏற்றாது போல் சவுண்டும் வரும். அருமையாக இருக்கும் நம்மளுடைய மொபைல் ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். திரும்ப நான் செட்டிங்ஸில் போய்க்கிறேன். இதில் வந்து இவ்வளவு தான் அதுக்கு செட்டிங்ஸு. இல்லை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய செட் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த பாருங்க இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து வேறு எதுவும் வேண்டியதில்லை, இவ்வளோதான் இல்லை இருக்கக்கூடிய ஆப்ஷன். இதில் மெயினான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு சவுண்டு இது ரெண்டு தான் வந்து நல்லாயிருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனோடைய லிங்கு, இந்த அப்ளிகேஷனோட லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், பயன்படுத்திக்கிறீங்க. இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சு அப்ளிகேஷன் கிளப் பண்ணிங்கன்னா விளம்பரத்தோட தொந்தரவு. இல்லை விளம்பர மற்றபடி இல்லை, சவுண்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தேவைப்பட்டால் சவுண்டு, தேவைப்பட்டால் வந்து சவுண்டை ஏற்றிக்கிறங்க, மற்றபடி வேண்டியதில்லை. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.